வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ஸ்டார் நியூஸ் தமிழின் விசேட செய்திகளுடன். கொரோனா தொற்றினால் இன்று நாட்டினில் 5 பேர் மரணம். கோவிட்-19 தொற்றினால் இன்று 5 மரணங்கள் பதிவாகி உள்ளன. இதன்படி கோவிட்-19 தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 29 அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அசைல குணரத்தினவை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புரண்டை சேர்ந்த 46 வயதுடைய ஆண் ஒருவர் பிம்புற ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையிலேயே நேற்று உயிரிழந்துள்ளார். கோவிட்-19 தொற்றுறுதியானவர் என அடையாளம் காணப்பட்டு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கோவிட்-19 தொற்றுறுதியானவர் என அடையாளம் காணப்பட்டு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் நீண்ட காலமாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் வெள்ளம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 68 வயதான பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்தார். நெஞ்சுவலி காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மரணித்தார். இதேவேளை கொழும்பு பன்னண்டை சேர்ந்த 58 வயதான பெண் ஒருவர் தமது வீட்டில் மரணித்துள்ளார். அதனையடுத்து சடலம் மீதான மரண பரிசோதனைகளின் போது மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கோவிட்-19 தொற்றானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு 14 சேர்ந்த 73 வயதான பெண் ஒருவர் தமது வீட்டில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சடலம் மீதான மரண பரிசோதனைகளின் போது மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கோவிட்-19 தொற்றானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 74 வயதான ஆண் ஒருவர் தமது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சடலம் மீதான மரண பரிசோதனைகளின் போது மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கும் கோவிட்-19 தொற்றானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு 213 பேர் சற்று முன்னர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,400 உயர்வடைந்துள்ளது. நேர்களே, இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் விசேட செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.